கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த கேள்வி நேரம் நிகழ்ச்சி நாம் என்ன தலைப்பில் விவாதிக்கப் போகிறோம் என்பது ஒரு செய்தி தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம விவாதத்தை தொடரலாம். ஊரடங்கை தளர்த்துவதற்கான சமிக்ஞைகளை தமிழக மக்களுக்கு காட்டியிருக்கிறார் முதல்வர் பழனிசாமி. நோய் பாதிப்பு அதிகம் இருக்கும் கண்டெய்ன்மெண்ட் பகுதிகள் தவிர மற்ற பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் விற்கும் கடைகள் 5 மணி வரை இயங்கலாம் என்பது தொடங்கி குறைந்த அளவிலான பணியாளர்களோடு நிறுவனங்கள் இயங்கலாம் என்பது வரை பல்வேறு தளர்வுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பொது போக்குவரத்திற்கான தடை நீடிக்கும் நிலையில் நிறுவனங்களே பணியாளர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. நிறுவனங்களால் அது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதை பார்க்கும் அதே நேரத்தில் குறைந்த அளவிலான பணியாளர்களோடு செயல்படும் நிறுவனங்களின் உற்பத்தி திறன் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதும் அது பொருளாதாரத்திற்கு எந்த அளவிற்கு பயனளிக்கும் என்பதும் விவாதத்திற்குரியது. மேலும் இந்த உத்தரவில் இன்னும் பல தொழில்களுக்கு தளர்வு வழங்காததையும் கவனிப்பதோடு தளர்வு வழங்கப்படாத தொழில்களை சார்ந்தவர்களின் வாழ்வாதாரம் குறித்தும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த இடத்தில்தான் அரசு அறிவித்திருக்கும் ஊரடங்கை பின்பற்ற வேண்டியது மக்களின் கடமை என்று சொல்லிவிட்டு ஊரடங்கை சமாளிக்க மக்களுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டுமென அரசுக்கு ஸ்டாலின் வைத்த கோரிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. இப்படியாக ஊரடங்கு தளர்வுக்கான பணிகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க மற்றொரு பக்கம் எல்லா வகையான கணிப்புகளுக்கும் அப்பாற்பட்டு களமாடி கொண்டிருக்கிறது கொரோனா. சாலை போக்குவரத்து சிக்னல்களின் நிறம் மாறுவது போல கொரோனா பாதிப்பு நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது. நேற்று வரை தமிழகத்தின் ஒரே பச்சை மண்டல மாவட்டமாக இருந்த கிருஷ்ணகிரி இன்று ஆரஞ்சு நிறத்திற்கு மாறியிருக்கிறது. கடந்த சில நாட்களாக நோய் தொற்று பதிவாகாமல் இருந்த தேனியில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சிவகங்கையில் சிகிச்சை பெற்ற அனைவரும் குணமடைந்து தொற்று இல்லாத மாவட்டமாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் ஊரடங்கில் தளர்வு கொடுக்கும் முயற்சிகள் கொரோனா தடுப்பில் ஏற்படுத்தப் போகும் விளைவுகளையும் அலச வேண்டியிருக்கிறது. தமிழக அமைச்சரவையின் முடிவுகளையும் அதிலிருந்து எழும் சந்தேகங்களையும் 5 கேள்விகள் மூலம் விவாதிக்கிறது இன்றைய கேள்வி நேரம். ஊரடங்கில் தரப்பட்டிருக்கும் தளர்வு கொரோனா தடுப்பில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறைந்த அளவிலான தொழிலாளர்களுடன் தொழிற்சாலைகளால் முழு திறனுடன் இயங்க முடியுமா? தளர்வு வழங்கப்படாத தொழில்களை சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு அரசு வைத்திருக்கும் திட்டம் என்ன? ஊரடங்கை சமாளிக்க மக்களுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற ஸ்டாலின் கோரிக்கை சாத்தியமா? பொது போக்குவரத்திற்கு வசதிகள் இல்லாமல் நிறுவனங்கள் செயல்படுவது எந்த அளவிற்கு சாத்தியம்? மேலும் அடுத்தடுத்து எழும் கேள்விகளுக்கு வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய கேள்வி நேரம். கொரோனாவுக்கு எதிரான யுத்தத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழக அமைச்சரவையின் முடிவுகள், இந்த பொருளை தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துறையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வணிகர் சங்கங்களின் பேரமைப்பிலிருந்து திரு விக்ரமராஜா அவர்கள், வணக்கம் சார். அதிமுகவிலிருந்து திருமிகு மகேஸ்வரி அவர்கள் இணைகிறார், அவரையும் வரவேற்கின்றேன். கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து தனியரசு எம்எல்ஏ அவர்கள் இணைகிறார், அவரை வரவேற்கின்றேன். மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லக்ஷ்மி அவர்கள் இணைகிறார், அவரையும் வரவேற்கின்றேன். திமுகவிலிருந்து திரு சரவணன் எம்எல்ஏ அவர்கள் இணைகிறார், அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். விக்ரமராஜா சார், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். சில தளர்வுகளை நிறைய குழுக்கள் போட்டு அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் சில தளர்வுகளை கொடுத்துருக்கிறாங்க, இந்த தளர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? இந்த நேரத்தில் இந்த தளர்வு கொடுத்தமைக்காக தமிழ்நாடு வணிகருடைய பேரமைப்பின் சார்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் எங்கள் பேரமைப்பின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தளர்வு என்பது ஓரளவு வியாபாரிகள் மத்தியிலே வரவேற்பை கொடுத்தாலும் கூட இன்று தொழில் தொடங்க வேண்டும் என்று அந்த கட்டமைப்போடு அந்த திட்டங்களோடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழிலை நாங்கள் ஏற்கனவே கடைகளை திறக்க வேண்டும் என்று சொன்னால் போக்குவரத்து இடையூறுகள், பல்வேறு இடையூறுகள் எல்லாம் இருக்கிறது. அங்கு ஊழியர்கள் வர வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் தான் அவர்கள் அழைத்து வர வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறது. ஏன்னா ட்ரெயின் வசதி கிடையாது, போக்குவரத்து பேருந்து வசதி கிடையாது. ஆகவே இதுபோன்ற நிலைப்பாடுகளில் கடைகளை திறப்பது என்பது முதல் கட்டமாக பூட்டிய கடைகளை திறந்து சுத்தப்படுத்துவதற்கு எங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படுகிறது. ஒன்று, கடைகளை பூட்டி வைத்திருந்தால் அதனுடைய நிலைப்பாடுகள் உள்ள எலிகள் மற்றவேறு பல்வேறு தொல்லைகள் ஏற்பட்டு பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டு பல்வேறு நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கடை திறக்க வேண்டும் என்று அனுமதித்ததை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொன்னால் அது முதல் கட்டமாக. அதே போன்று தொழில்துறை என்பது இந்த தொழில் திறந்தவுடன் வியாபாரம் வேகமாக நடக்குமா, செஞ்சிட முடியுமா, உற்பத்தி செஞ்சிட முடியுமா என்பதெல்லாம் முடியாத விஷயம். அது காலப்போக்கில் இந்த ஒரு ஏன்னா மக்கள் முழுமையாக வெளியில் வந்தால்தான், காலப்போக்கில் போக்குவரத்துகள் சரி செய்தால் மட்டும்தான் அது முழுமையான வியாபாரத்தை செய்ய முடியும். பொது போக்குவரத்து இருந்தால் மட்டும்தான் முழுமையான வியாபாரத்தை செய்ய முடியும். இல்லை என்றால் அதில் சுணக்கங்கள் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கும்.
ஆனாலும் கூட இந்த நேரம் என்பதே அரசு துறை அதிகாரிகள், ஏன்னா எங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு எப்படி இருக்குன்னு சொன்னால், அரசு துறை அதிகாரிகள் கடை வியாபாரிகளை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு துறைகளை இதில் அரசு திணித்திருக்கிறது. நான் தொடர்ந்து கடந்த நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் பேசும்பொழுது இதை நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். பல்வேறு துறையினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தி ஒரு துறையைக்கு மட்டும் வியாபாரிகளை கண்காணிக்கக்கூடிய குழுவாக நீங்கள் அமைக்கப்பட வேண்டும். அங்கு வியாபாரிகள் அதை கட்டாயமாக அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு அரசு ஒரு குழுவை மட்டும் அனுமதிக்க வேண்டும். அவர்களோடு வியாபார சங்கத்துடைய பிரதிநிதிகளும் இணைந்து கொண்டு வியாபாரிகளுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி, பொதுமக்களுக்கும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி, வரக்கூடிய பொதுமக்கள் இடைவெளி விட்டு நிற்கப்பட வேண்டும், வியாபாரிகள் கட்டாயமாக மாஸ்க் அணிவித்துக் கொள்ள வேண்டும், கைவுறை போட்டுக்கொள்ள வேண்டும், கட்டாயமாக நியூஸ் தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் தெளிவாக ஒன்று சொல்கிறேன், ரூபா நோட்டுகளை எண்ணுகின்ற பொழுது வியாபாரிகள் சாதாரணமாக தண்ணீர் பசைக்கு வேணும்னா வாய் மீது கை வைப்பார்கள். ஆகவே அதில் கைத்தொட்டு யாருமே பணம் எண்ணக்கூடாது என்ற பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு வணிக சங்கோட பேரமைப்பு வியாபாரிகளுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு வணிகராக இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பார்த்து நம்ம பேசணும். இந்த தளர்வுகள் என்ன விளைவை ஏற்படுத்தும்? ஒட்டுமொத்தமாகவே ஒரு தேசமே முடங்கி போயிருக்கு. அதில் இப்போ தமிழக அரசு சில தளர்வுகளை பார்த்து பார்த்து கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப கவனமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒட்டுமொத்த தமிழக அமைச்சரவையின் முடிவு, இந்த ஒட்டுமொத்த தளர்வை எப்படி பார்க்குறீங்க? இந்த தளர்வு இந்த வேளையில் ஒரு நியாயமானது தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த தளர்வு இல்லை என்று சொன்னாலும் கூட இன்னும் பெரிய பொருளாதாரத்திலே பெரிய பின்தங்கிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலம், ஒன்றரை மாத காலம் நம்ம ஊரடங்கு உத்தரவு, இனி அடுத்து மத்திய அரசு மே 17 வரை ஊரடங்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இருந்து, கொரோனா வைரஸிலிருந்து தப்பித்துக் கொள்வோம் என்ற மன உறுதி ஏற்படுகின்ற பொழுதுதான் இங்கே வியாபாரம் செய்ய முடியும், பொதுமக்கள் நிம்மதியாக வர முடியும். அதுவரை வியாபாரிகள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை எப்படி வழி நடத்துவது? இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வியாபாரம் செய்வதற்கு மூலதனமே இல்லை, எங்கள்கிட்ட பணங்கள் இல்லை, எங்கள்கிட்ட ஒரு மாத காலத்துக்கு இருந்த பணம் கடந்த மாதம் சம்பளம் கொடுத்துட்டோம், இந்த மாதம் கடையை திறந்த உடனே சம்பளம் கொடுத்தாகணும், குறைச்சி கொடுக்குறோமோ கூட்டி கொடுக்குறோமோ ரெண்டாவது பட்சம் கொடுத்தாகணும். கையில் இல்லாதவர்கள் கடன் வாங்கக்கூட வழி இல்லை, ஏன்னா பக்கத்தில் கடன் கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட லிக்விட் கேஷ் யார்ட்டுமே இல்லை. ஆகவே இது பெரிய இடர்பாடுகளை வியாபாரம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் தொடர்ச்சியாக மத்திய மாநில அரசுகளுக்கு தமிழ்நாடு வணிகர்கள் பேரவை பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் பாருங்க, எங்களுடைய கோரிக்கை இதுவரை அரசுகள் கிடப்பில் தான் போட்டிருக்காங்க. இந்த கட்டாயமாக இந்த தளர்வுகளை கொடுத்த முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டு சாதாரண வியாபாரிகள் மீண்டும் தொழில் தொடங்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி தருவதற்கு முயற்சி எடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த தொலைக்காட்சி மூலமா நான் வலியுறுத்துறேன். ஒவ்வொரு கட்டமாக நகரும் அரசு, ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொரு முடிச்சா அவிழ்த்து தான் அந்த பிரச்சனையை நோக்கி, அதுக்கு தீர்வை நோக்கி நகர்றாங்க. அதே போன்று இதுல முக்கியமா என்னுடைய கேள்வின்றது வந்து, இப்ப முடங்கி போயிருக்கிறப்ப எல்லாருக்கும் டைம் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, 1 மணி வரைக்கும் தான் கடை இருக்கும்ன்றப்பெல்லாம் இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம எப்ப வருவோன்ற எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறப்ப, இந்த தளர்வு மக்கள் மனதுல கொஞ்சம் நம்ம ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறோன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். அதாவது இப்போ பொதுமக்களை பொறுத்தவரையில் அன்றாடு தொலைக்காட்சிகளை பார்க்க 6 மணி ஆனால் எல்லாரும் பதட்டத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மணி ஆச்சுன்னா கொரோனா எண்ணிக்கை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா. இப்போ சென்னையில் கூடுதுன்னு சொன்ன உடனே வெளியூரில் இருக்கிற நம்ம ஆட்கள் எல்லாம் தொலைபேசியில் சென்னையில் கூடுத பாதுகாப்பாக இருக்கீங்களா, ஊருக்கு வந்துருக்கீங்களா, இந்த தொலைபேசியில் எல்லோருடைய எண்ணங்கள் இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆகவே இந்த தருணத்தில் இந்த தளர்வு என்பது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும், பரவாயில்ல ஓரளவு ஒரு கட்டுப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கும் போல் இருக்கு, இல்லை என்றால் அரசு இந்த முடிவு எடுக்க மாட்டாங்க என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே தான் இந்த தளர்வு என்பது மக்கள் மத்தியிலையும் வியாபாரிகள் மத்தியிலும் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்பிக்கையை தெளிவாக தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு அரசு எங்களுக்கு உதவிடுவதற்கு தயக்கம் காட்டாமல் உதவிட வேண்டும். ஏன்னா வியாபாரிகளை பொறுத்தவரையில் பல லட்சம் கோடிகளை வரியாக வசூலித்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வசூலிச்சுக்கிட்டு இருக்கோம், பெரிய பெரிய நிறுவனங்களில் ஜிஎஸ்டி நாங்கள் வசூலித்து கொடுத்த பணத்தில் மத்திய அரசு ஒரு 10% எடுத்து வியாபாரிகள் கொடுத்துட்டாங்கன்னா சம்பளம் கும்பலாம் மற்ற செலவுகளுக்கெல்லாம் நகர்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். மகேஸ்வரி அவர்கள், நிறைய குழுக்கள், நிறைய நிபுணர்கள் அவங்களோட ஆலோசனைகள் அப்படின்னு தான் பார்த்து ரொம்ப நிதானமாக கவனமாக, ஏன்னா நோய் தொற்று அதிகரிச்சிடக்கூடாது, அதே நேரத்தில் அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பணுன்ற அடிப்படையில் தான் இந்த தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இப்போ விக்ரமராஜா சார் அவர்கள் சொன்னது வந்து, இந்த தளர்வுகளை வரவேற்கிறோம், ஆனால் அடுத்த கட்டமாக மக்களிடம் பணப்புழக்கம் இருக்கணும், வியாபாரிகளிடம் பண தேவைகள், நிவாரண உதவிகள்லாம் தேவைப்படுது அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு அவங்க தயாராகிட்டாங்க. இந்த தளர்வுகள் இது ஏற்படுத்த போகின்ற தாக்கம்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க மகேஸ்வரி?
விஜயன் வணக்கம். அதாவது இன்றைக்கு தமிழக அமைச்சரவை கூடி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போது வெளியிட்டிருக்கின்ற இந்த ஊரடங்கு தளர்வு பற்றிய அறிக்கை என்பது உள்ளபடியே அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு விதமான நிம்மதியை, நம்பிக்கையை, இன்னும் சொல்லப்போனால் ஓரளவு மனநினை பெருவாரியாகன ஒரு மனநிறைவை கூட தந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த அளவிற்கு நீங்களே குறிப்பிட்டு சொன்னது போல அனைத்து பிரச்சனைகளையும் நுணுகி நுணுகி ஆய்ந்து ஆய்ந்து அது வர்த்தக நிறுவனங்களுக்காகட்டும், தொழில்துறையினருக்காகட்டும், சாமானிய மக்களுக்காகட்டும், தொழிலாளர்களுக்காகட்டும், இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு பெருமளவு ஒரு நிவாரணம் தருகின்ற வகையிலே இந்த நிச்சயமாக இந்த அறிவிப்பு அமைந்திருக்கிறது என்பதுதான். ஆகவேதான் இன்றைக்கு அனைத்து தரப்பினருமே இதை வரவேற்கின்றார்கள். ஆகவே இது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் பற்றிய ஒரு நம்பிக்கையை துளிர்விட்டு இருக்கிறது, ஒரு சிறந்த நம்பிக்கையை நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கிறது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நம்ம ஊரடங்கு தளர்வு குறித்து பேசிட்டு இருக்கிறப்ப எதையெல்லாம் கவனமாக பார்த்து நுணுகி அணுகி பல விஷயங்களை பார்த்து இந்த தளர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே நேரத்தில் வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி என்பது நோய் தொற்றினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இந்த சவாலை நம்ம எப்படி கடக்கப் போகிறோம் அப்படின்ற அம்சம் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம் மகேஸ்வரி. நம்ம திமுக திரு சரவணன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட பேசிட்டு நான் உங்கள்கிட்ட வரேன். மகேஸ்வரி, சரவணன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தளர்வு அம்சம்? நம்ம குறிப்பாக பொருளாதார சுணக்கத்தை மீட்பதற்கான தளர்வாக இதை பார்க்கணும், இது ஒரு அம்சம். இன்னொரு புறம் நோய் தொற்றினுடைய வேகம் வெகுவாக போயிட்டே இருக்கு, அதுவும் பெருநகரமான சென்னையில் அந்த வேகம் நம்ப முடியாத அளவுக்கு போயிட்டே இருக்குல்ல. இந்த அம்சம் ரெண்டையும் நீங்க எப்படி எடுத்து கணிக்கிறீங்க? ஆமா, முதல்ல வந்து இந்த ஊரடங்குன்றது இது ஊரடங்கு இல்லை, ஊரடங்கு மாதிரி அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். ரெண்டு ஆங்கிள் நீங்க சொன்ன மாதிரி பார்க்கணும். ஒன்று வந்து நம்ம நோய் தொற்று சைடுல இருந்து பார்க்கிறோம், இன்னொன்று வந்து நம்ம பொருளாதார ரீதியா பார்க்கிறோம். நோய் தொற்று சைடிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மூணாவது இதுக்கு கர்ஃபியூக்கு போய்கிட்டு இருக்கோம், 3.0 போய்கிட்டு இருக்கிறோம். சரி, இந்த மூணு ஏற்கனவே நடந்த ரெண்டு கர்ஃபியூவும் கேஸ் ரேட்டை குறைச்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா குறைக்கல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2757 கேஸ் ரேட்டு நான் டெய்லி வந்து கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டெத்தும் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிகிட்டே தான் இருக்கே தவிர நோய் தொற்று குறையலை. அப்போ நோய் தொற்று சைடிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த தளர்வுன்றது இன்னும் அதிகப்படுத்தும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம வந்து ஒரு ஊரடங்குக்குள்ள ஒரு ஊரடங்கை முதல்வர் அறிவிக்கும் பொழுது ஒரு நாள் டைம் கொடுத்த உடனே அன்னைக்கு வந்து மக்கள் சமூக விலகலை எந்த அளவுக்கு அவங்க மறந்து எப்படி அவங்க மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிக்கிட்டு இருந்தாங்கன்ற நம்ம பார்த்தோம். அப்போ வந்து அன்னைக்கு நம்ம இந்த 28 நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஊரடங்குக்கான பலன் அன்னைக்கு ஒரு நாள் இழந்தோம். இதைத்தான் நம்ம வந்து கண்கூடாக நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட நிலையில மூணாவது ஊரடங்குல இவ்வளவு தளர்வுகள் இருக்கும் பொழுது நோய் தொற்று நிச்சயமாக அதிகமாகும். இது வந்து யதார்த்தமா ஒரு கேள்வி எழுது. ஊரடங்கு நாளையிலிருந்து ஊரடங்கு, 4 கடை இயங்காதுன்னு சொல்றப்ப மக்கள் பதட்டம் அடைஞ்சு கூடுவதற்கும், இனி காலையிலிருந்து மாலை வரைக்கும் கடை இருக்கும்ன்றப்ப இன்னும் ரொம்ப ஒழுங்கா நம்ம நிதானமா சமூக விலகலை கடைபிடிக்க முடியுமே. இந்த தளர்வு அந்த நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்குமே? இல்ல, நிச்சயம் இருக்காது. ஏன்னா பொது போக்குவரத்து இன்னைக்கு கிடையாது. பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்ட நிலையில அவங்கவுங்க சொந்த வாகனத்தில் வர வேண்டியது இருக்கும். இவங்க சொல்லக்கூடிய நேரமும் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி ஒரு ஆடு டைமிங் தெரியல. காலைல 6 கடை, மதியம் 1 வரைக்கும்ன்றாங்க, மாலை 6 அதுக்கடுத்து வைரஸ் பரவாதா? அந்த நேரத்தில் பரவாதா? அதனால வந்து இவங்க ரொட்டீனா டயத்தில் இயங்க விடலாம். எப்படி எப்பயுமே சாதாரண நாட்களில் கடை எப்படி நம்ம ஒரு 9 திறக்கிறாங்க, இரவு ஒரு 8 அடைக்கிறாங்களோ அந்த மாதிரி கூட ஒரு ரொட்டீன் டயத்தில் விடாமல் இது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நெருக்கடியை, ஒரு பய உணர்வு, அச்ச உணர்வை வந்து ஏற்படுத்தும். ஆனால் நிச்சயமாக நீங்கள் வேணால் பாருங்கள், மக்கள் அதிகமாக திருப்பி மார்க்கெட்டுக்கு கடைக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு 1 வாங்கிக்கிடுவோம், நம்ம சாயங்காலம் 6 வாங்கிக்கிடுவோம்னு ஒரு வேகத்தை தான் இது அதிகரிக்கும். இல்லை, இரண்டு அம்சம் இருக்குல்ல சரவணன். ஒரு அரசு பொருளாதாரத்தையும் பார்க்கணும், உயிர் பாதுகாப்பையும் கொடுக்கணும். இப்போ விக்ரமராஜா சார் சொன்னது வந்து இந்த 2 பெரிய வணிகம்லாம் நம்ம செஞ்சிட முடியாது, ஆனால் ஒரு தொடக்க நிலை, கடையை திறக்கலாம், சுத்தப்படுத்தலாம், தூய்மைப்படுத்தலாம், தயாராகலான்ற அந்த நிலைக்கு இந்த தளர்வு பயன்படத்தானே செய்யும். இல்ல, இன்னும் மருத்துவரா நான் சொல்றேன்னா இந்த தளர்வுகள் இல்ல, இந்த மூன்றாவது இது ஊரடங்கே தேவையில்லை என்னைய கேட்டா. ஏன்னா நம்ம செய்ய வேண்டியது இவ்வளவு நாள், 40 நம்ம ஊரடங்குல இருந்துட்டோம். இந்த நேரத்தில் அரசு என்ன செஞ்சிருக்கணும், அந்த ரேபிட் டெஸ்ட் கிட்டு வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கக்கூடிய நம்ம கருவிகளை கொண்டு வந்து அதிகமான மாஸ்க் ஸ்கிரீனிங் பண்ணி நம்ம கேஸை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கணும்.
அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதனால வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா இபின் சீனா வந்து மொத மொத 800 இல்ல 1030 ஏடியில அறிவித்த அந்த 40 நாள் ஊரடங்குன்றதை நம்ம இன்னைக்கு செய்யறோம். ஆனா சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா 2 இன்குபேஷன் பீரியட் ஆஃப் தி டிசீஸ் அப்படின்வாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 78 நாள் ஊரடங்கு போதுமானது. அதான் இதுல எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நீங்க இந்த தளர்வே நோய் தொற்றுக்கான எண்ணிக்கையை அதிகரிக்கும்னு ஒரு அச்சத்தை விதைக்கிறீங்க, பிறகு இந்த ஊரடங்கே தேவையில்லாதது அப்படின்னு சொல்றீங்க. ஒரு முரண் இருக்கே உங்க தர்க்கத்துல. இல்ல அதுதான் சொல்றேன், சயின்டிபிக்கா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வந்து ஊரடங்கு இல்லாம கேஸ் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்றதா மருத்துவ ரீதியா ரொம்ப கரெக்டான விஷயம். நீங்க மருத்துவரை கேட்டீங்கன்னா, ஆனா சாமானிய மக்களை நீங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் வரும் இப்ப. ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடி இருக்கிறாங்க. இப்ப நாங்களாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறனால ஏகப்பட்ட போன் கால்ஸ், நாங்க எங்களுடைய கழக தலைவர் அறிவித்த ஒன்றிணைவா அப்படின்ற திட்டத்தின் கீழ் நாங்க மக்களுக்கு வந்து தொகுதி போற நாங்க சென்று நாங்க உணவுகளுக்கான வேண்டிய பொருள்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார ஒரு வீக்கம் இருக்கக்கூடிய இந்த நிலையில ஒரு இந்த தளர்வுன்றது மக்களுக்கு ஒரு லேசா ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுல இன்னொன்று, நோய் தொற்றின் அச்சம்னு சொல்றீங்க, கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அதுல எந்த தளர்வும் கிடையாது. நோய் தொற்று அபாயம் இருக்கக்கூடிய பகுதிகளில், சந்தேகிக்கக்கூடிய பகுதிகளில், தனிமைப்படுத்தப்பட்டு வைத்திருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த தளர்வும் இல்லை. இல்லை, நீங்க ஒரு மருத்துவரா அதை கவனிக்கலையா? இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா கண்டெய்ன்மெண்ட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய இந்த ரெட் கிரீன் ஆரஞ்சு ஜோன் பார்க்கல, 12 மாவட்டங்கள் தான் ரெட் ஜோன்ல வருது, 24 வந்து வருது. அந்த பார்டரை நம்ம எப்படி மேட்ச் பண்ண போறோம்? இங்க இருந்து அந்த பகுதிக்கு வேலைக்கு போறவங்களை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க? அங்க இருந்து இந்த சைடு வரப்போறவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண? இது பெரிய ஒரு குழப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஒரு குழப்பம் இருக்குல்ல, நிச்சயம் குழப்பம் இருக்கு. ஏன்னா மதுரையில வந்து இந்த முழு ஊரடங்கு அறிவிக்கும் பொழுது, அந்த ஊரடங்குக்குள்ள ஊரடங்கு அறிவிக்கும் பொழுது நம்ம வந்து பார் கோட் வாங்கணும் அவங்க வண்டி பெர்மிஷனுக்குன்னு சொல்லி மதுரை கலெக்டரேட்ல சொன்னாங்க மாவட்ட ஆட்சியர் சைட்ல இருந்து. அன்னைக்கு 2000-3000 பேர் அன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கூடக்கூடிய வகையில் ஆயிடுச்சு. அதனால வந்து இது வந்து நிச்சயமாக வந்து மக்கள் இடையே ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். ஆனா இது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இந்த தளர்வை அறிவிக்கலைன்னா மக்கள் வந்து கிளர்ந்து எழுந்து ரோட்டுக்கே வந்துருவாங்க. மகேஸ்வரி, ரெண்டு முக்கியமான அம்சம், இந்த தளர்வு என்பது தவிர்க்க முடியாதது, ஆனா ரெண்டு அம்சம் நமக்கு சவாலா இருக்கிறது. ஒன்னு, நோய் தொற்று அதிகரிக்கக்கூடிய ஆபத்து இருக்குது, மக்களிடம் குழப்பம் ஏற்பட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருது. சிகப்பு மண்டலத்திலிருந்து ஆரஞ்சு மண்டலத்துக்கு அவங்க மாறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த குழப்பம் நெருக்கடி இருக்கா? அப்படி ஒரு அரசு இதை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல விஜயன், இது வந்து எந்த குழப்பமும் இல்லை, யாருக்கும் எந்த குழப்பமும் ஏற்படாத வகையில தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு தளர்வு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் இது அனைத்து தரப்பு மக்களாலும் தொடர்ந்து வரவேற்கப்பட்டு வருகிறது. அதாவது இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் அவர்கள் பேசியதை கேட்டேன். அவர் கேட்டதுக்கு பிறகுதான் தெரியுது, எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மட்டுமல்ல, அதை சார்ந்த அத்தனை பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து பேருமே வந்து முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்பது தெளிவாக தெரிகின்றது. ஏன்னா ஒரு புறம் என்ன சொல்றாரு, இவ்வளவு தளர்வு கொடுத்துட்டீங்க, இதனால வந்து இன்னுமே தொற்றுதான் அதிகமாகும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இல்ல, இன்னொரு பக்கம் என்ன பேச அவை நாகரிகத்தை முதல்ல படிச்சுக்கோங்க. தலைப்புக்குள்ளதான் வருங்க, அவரை பேசாம இருக்க சொல்லுங்க. சொல்லிட்டு மட்டும் இல்ல, எங்களுக்கும் பேசுவதற்கான உரிமை இருக்கு. அவர் வந்து அதுதான், அதாவது அவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்றப்போ அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய கடமை வந்து ஆளும் கட்சிக்கு இருக்கிறது. அதை வந்து அவர் புரிஞ்சுக்கணும். இவர் பாட்டுல போகிற போக்குல என்ன வேணா பேசலான்ட்டு இல்ல, இவர் வந்து ரெண்டு கருத்தையும் சொல்றாரு. தளர்வுகள் அதிகம் சொல்றாரு, மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாரு. ஆக இது எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? இல்ல இல்ல, இதை வந்து நாங்க எதிர்கொண்டே இது பண்ணிதான் ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, அதாவது இவங்க வந்து டெஸ்டிங்கை வந்து அதிகப்படுத்தி இருக்கணும், அதையெல்லாம் இவங்க விட்டுட்டாங்க, அதனால நோய் தொற்று அதிகமாயிடுச்சு என்பது போன்ற கருத்துக்கள் சொல்றாரு. தயவு செய்து அவரை பார்க்க சொல்றேங்க, மனசாட்சியை தொட்டு பேச சொல்லுங்க.
இன்னைக்கு தமிழகத்திலேயே, தமிழகம் தான் இந்திய திருநாட்டிலேயே 47 டெஸ்டிங் லேப்ஸ் எங்கே இருக்குன்னா தமிழகத்தில் தான் மிக அதிகமாக இருக்கிறது. டெஸ்டிங் எங்கே ஜாஸ்தின்னு, அதாவது டெஸ்டிங் பர் மில்லியன் அப்படின்றது 10 லட்சத்துக்கு எவ்வளவு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தேசிய அளவில் 363, ஆனால் தமிழகத்தில் தான் இது 694. இன்னும் குறிப்பாக சென்னைக்கு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இது 3096 இருக்கிறது. அதை வந்து அவர் வந்து ஒரு மருத்துவராக இருக்கிறது, அவருக்கு எப்படி இது தெரியாமல் போச்சுன்னு தெரியல. இவ்வளவு டெஸ்டிங் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10,000 தாண்டி இருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 3-4 நாட்களுக்கு முன்பு தான் சொன்னார், நாங்கள் 10,000 எங்களுடைய இலக்காக இருக்கிறதுன்னு. ஆக இலக்கை விஞ்சிய செயல்பாடாக இன்றைக்கு வந்து அம்மாவின் அரசு இருக்கிறது, அதை வந்து அவர்கள் புரிந்து கொள்ளணும். மக்கள் நலனுக்காக இன்னும் முக்கியமான டெஸ்டிங் எல்லாம் அதிகப்படுத்தி பரிசோதனைகளை நம்ம கடுமையான ஊரடங்கை அமல்படுத்தி இருந்தோம், அது ரொம்ப கடுமையாக நம்ம கண்காணிச்சிட்டு இருந்தோம். அப்படியுமே வந்து பார்க்கிற போது கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து காய்கறி விற்பனை செய்கிறவர்களுக்கு தொற்று வந்திருக்கிறது, காவலர்களுக்கு வந்திருக்கு, காவல் பணியில் ஈடுபட்டு இருக்கிற போதுன்னா அந்த சூழல். இன்னைக்கு 231 பேருக்கு நோய் தொற்று இருக்கிறப்ப இந்த தளர்வில் நம்ம கடுமையான ஊரடங்கு இருக்க போறதில்ல, சில பேர் வெளியில் வரப்போறாங்க, அந்த சூழல் உங்களுக்கு சவாலா இருக்காதா, நோய் தொற்றா மாறுற அபாயம் இருக்காதான்னு கேட்கிறேன். அதாவது அல்ல விஜயன், இது வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல எந்த விதமான தளர்வும் கிடையாது. ஏற்கனவே அங்கே என்ன இருக்கோ, ப்ரிவைலிங் சிச்சுவேஷன் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். அதனால அங்கே எந்த தளர்வும் கிடையாது. இதர பகுதிகளில் தான் இந்த தளர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தளர்வு வந்து இது வந்து ஒரு சாதாரண ஒரு சாமானியனருக்கு, நடுத்தர மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு ஒரு நிவாரணம் தருகின்ற, ஒரு வாழ்வாதாரத்திற்கு வழி செய்கின்ற ஒரு தளர்வு. அதை வந்து எதிர்கட்சிகள் சரியாக புரிந்து கொள்ளணும். அதை விட்டுட்டு ஆளும் கட்சி வந்து, ஆளும் அரசு வந்து எதை செய்தாலும் அது குற்ற கண்ணோட்டத்தோட பாதுக்க, வாழ்வாதாரத்துக்கு வழி செய்யற இது திட்டம் தாங்க. ஆகவே இதை வந்து அந்த ஒரு ஆரோக்கியமான வழிவகை செய்யும் சொல்றீங்க. முக்கியமா ரெண்டு கேள்வி கேக்குறாங்க விக்ரமராஜா அவர்களே. என்ன கேள்வினா, வாழ்வாதாரத்திற்கு வணிகத்திற்கான வாசலை திறக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நிவாரணம் தேவைப்படுது, நிதி தேவைப்படுது அப்படின்றாங்க. இப்போ இன்னொரு புறம், இப்போ வீட்டை விட்டு வெளியில் வரலாம், கடைகள் திறந்திருக்கும், ஆனால் வாங்கும் சக்தி பொதுமக்கள்கிட்ட இருக்கா, அவங்கள்ட்ட பணம் இருக்கான்ற ரெண்டு கேள்வி இருக்குல்ல, அந்த அந்த ரெண்டும் சாத்தியப்பட்டாதானே வாழ்வாதாரத்திற்கான வாசலை நம்ம திறந்து விட்டதா ஆகும். அதாவது வாங்கும் சக்தி இருக்கிறதா என்பதை வந்து கோயம்பேடில் மற்ற இடங்கள்ல எல்லாம் கூடுற அந்த மக்கள் தொகையை கொண்டே நீங்கள் தீர்மானிச்சிடலாம். எவ்வளவு மக்கள் தொகை அங்கே கூடுகிறது பொருட்களை வாங்குவதற்கு என்பது நம் கண்கூடாக பார்த்தோம். அதனால வந்து வியாபாரம் ஆகுமா ஆகாதா என்கின்ற சந்தேகம் வந்து விக்ரமராஜா அவர்களுக்கே இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக எப்பொழுதும் போல, ஆனால் கொஞ்சம் முதல் இருந்த அளவுக்கு பெரிய அளவு இல்லானால கூட ஒரு சிறு இதோட கண்டிப்பாக இந்த வியாபாரம் என்பது அவர்களுக்கு சிறப்பாகத்தான் நடக்கும். அதிலே யாருக்குமே அச்சப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லை, அவங்க எப்படி வந்து வாங்குறதுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி பஸ் இல்லை, வாகனம் இல்லை, ஆட்டோ இல்லை அப்படியெல்லாம் கேட்குறீங்க. சொந்த வாகனத்தில் போய்க்கலாம். அதுவும் இல்லாமல் கடைகள் எல்லாம் பொறுத்த மட்டிலும் அந்தந்த குடியிருப்பு பகுதியில் அந்தந்த பகுதியில் இருக்க கடைகளுக்கு மக்கள் சென்று வாங்கி கொள்வார்கள். அதனால் அதே போன்ற சொந்தமாக தான் பெரும்பாலான வியாபாரிகள் வந்து அந்த நிறுவனங்களை அவர்கள் குடியிருக்கின்ற வசிப்பிடங்களுக்கு அருகிலேயே தான் வைத்திருக்கிறார்கள். அதனால இதுல பெரிய அளவு இடைஞ்சல் இருக்காது. நிச்சயமாக சில, அதாவது ஒரு விஷயத்தை அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இது இல்ல இல்ல விஜயன், ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது அடிப்படையில் இது ஊரடங்கு காலம், இந்த ஊரடங்கு காலத்தில் தரப்படுகின்ற தளர்வுகள் இவை. ஆகவே இது ஒரு முற்றிலுமான எந்த கட்டுப்பாடுகளும் இருக்காதா என்று கேட்டிங்கன்னா நிச்சயமாக கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும், அதற்கான கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்திற்கு வழி தர வேண்டும் என்பதற்காக இந்த வழி திறக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து நாம் சரியான கோலத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், சரியான கோணத்தில் இதை பார்க்க வேண்டும். அரசியல் பார்வையோடு தயவு செய்து எதிர்கட்சிகள் பார்க்க கூடாது அம்சம் என்பது. அதனாலதான் விக்ரமராஜா அதை பாராட்டி சொன்னார், எங்களுக்கு ஒரு பெருமூச்சு விடுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு விக்ரமராஜா சார் சொன்னாங்க. சரவணன் வந்து வேறு வாய்ப்பு இல்லை, நம்ம ரொம்ப நாள் இவங்களை ஊரடங்குக்குள்ளே வச்சிட்டு இருக்க முடியாதுன்ற யதார்த்தத்தை அவரும் புரிஞ்சிருக்கிறார். ஆனால் நம்ம எந்த கட்டத்துக்கு நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வினா அந்த நிதி அம்சம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து கோயம்பேடில் குவிந்த மக்கள் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் பலர்கிட்ட அந்த பணம் இருக்கா, நம்ம கொடுத்த 1000 ரூபாய் இன்னும் இருக்குமா,
அவங்களால போய் காய்கறி வாங்க முடியுமான்ற ஒரு கேள்வி, அந்த நிதின்ற ஒரு இடம் இன்னும் நெருடலா இருக்கே மகேஸ்வரி. மகேஸ்வரி அவர்கள்ட்ட விளக்கமா. இப்போ வந்து எதிர்கட்சிகள் இன்றைக்கு நீங்க வந்து எந்த இடத்துக்கு வரீங்கன்றது எனக்கு இல்லை, நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு சுற்றி வருகிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. எதிர்கட்சி தலைவர் கேட்டிருக்கார், எல்லாருக்கும் வந்து 5000 ரூபா நிவாரண நிதியாக அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். பொதுவாக எதிர்கட்சிக்கு என்ன என்றால், அதாவது ப்ராக்டிக்கலாக எதை வந்து நம்ம மீட் அவுட் பண்ண முடியாதோ, ஆகவே ஒரு சவாலான ஒரு கோரிக்கையை வைத்து அதன் மூலமாக அரசியல் லாபம் தேடுவது என்பது அவர்களுக்கு வந்து ஒரு கைவந்த கலையாக இருக்கிறது. எப்படி வந்து கொரோனாவால் இறப்பவர்களுக்கு வந்து 1 கோடி நிதி கேட்டார்களோ, அது போன்றுதான் இப்போது வந்து 5000 கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அவர்களுடைய முந்தைய தலைவர் பாசையிலே சொல்ல வேண்டும் என்றால், எங்களுக்கு கருணை இருக்கிறது, மனம் இருக்கிறது, ஆனால் அதற்கான பணம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஏன்னா மத்திய அரசும் பெருமளவு இன்னும் நமக்கு பண நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. ஒரு 824 கோடி தான் இருக்கின்ற நிதி ஆதாரங்களை கொண்டு இதை மிகச்சிறப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையிலும் கூட நீங்க பாத்தீங்கன்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எல்லாம், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள், அது போக 15 அமைப்பு சாரா வாரியங்களுக்கெல்லாம் 35.65 லட்சம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இதுவரைக்கும் நம்ம 2000 ரூபாய் கொடுத்துருக்கோம். அதே போன்று நடைபாதை வியாபாரிகளுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்கோம். மீனவர்களுக்கு இன்றைக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஆனா எதிர்கட்சிகள் இருக்கிற தேவை என்ன இருக்கு அப்படின்ற யதார்த்தத்தை அவங்க பேசுறாங்க. நம்ம தனியரசு அவர்கள் காத்திருக்கிறார், அவர்கிட்ட இந்த தளர்வுகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க தனியரசு? இந்த தளர்வு அறிவுபூர்வமான, அறிவியல் பூர்வமான இந்த தளர்வு அப்படிங்கறதுல நம்ம தமிழ்நாடு அரசு மாநிலத்தின் முதல்வர் எடப்பாடியார் அதுக்கு நம்ம முதல்ல நன்றியை நம்ம இது வரவேற்போம், நன்றி சொல்றோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நாங்க வச்ச கோரிக்கைகளை நான் வந்து மிக கடுமையாக பல ஆய்வுக் கூட்டங்கள்ல வலியுறுத்திய கோரிக்கைகளை ஏற்றுருவோம். இன்னும் கூட தளர்வு நம்ம எல்லாரும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம வணிகசங்க தலைவர் ஆனந்த் விக்ரமசிங்க சொல்லிட்டாரு, அவரு இந்த மாதிரியே வரவேற்கிறார், தளர்வை வரவேற்கிறார். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் கூட அதை இந்த தளர்வு இன்னும் கூடுதலாக கூட தளர்வு சரிதான். ஏன்னா ஒரு மக்கள் பிரதிநிதியாகவும் ஒரு அரசியலாளராகவும் மக்களுக்கான உதவிகள் கேட்டு வருகிற அழைப்புகள், அதனால நம்ம இந்த தளர்வு நீடிக்கக்கூடாது. அதாவது இந்த கட்டுப்பாடு நீடிக்கக்கூடாது, தளர்வு வந்தது சரிதான் அடிப்படையில் தான் பேசுறாரு. ஆனா இதனால நோய் தொற்று கூடுங்கிற உணர்வு வந்து நோய் தொற்றுக்கு தனி சிகிச்சையும் சமூகத்துல ஊரடங்கு நீடிக்கிறதுல அது அவரும் உடன்படல. அவரு இன்னும் சொல்ல போனா அவரு மாறுபட்டு நடுநிலையா பதிவு செய்யறாரு. அதுல சகோதரி மகேஸ்வரி எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்னா, அந்த தளர்வை வரவேற்கிறது அதை மருத்துவ டாக்டர் மருத்துவரையா கூட சொல்லியிருக்காங்க ராமதாஸ் ஐயா கூட, இது வந்து கொண்டாடுவதுதான். கிட்டத்தட்ட மக்கள் கொண்டாடுற நிலைமைக்கு ஓரளவுக்கு தான் கொண்டாடுறாங்க. ஏன்னா முழு தளர்வுன்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். இப்ப நீங்க நான் எல்லாரும் என்ன நினைச்சேன்னா, இந்த பொது போக்குவரத்து பேருந்து உட்பட எல்லா வகையான இந்த கடைகளை திறந்து வைத்து வணிகம் செய்வதற்கு நேர கட்டுப்பாடே கூடாதுங்கிறதா, காலையில் 11 மணிக்குனா மாலை 5 மணி வரைக்கும் முடியும்னா அதுவும் அது ஒரு மாதிரியான உதவிகள் பரப்பிடாது. நீங்க நேரம் ஏன் நம்ம ஒரு நேரம் ஏன் எதுக்காக நேரத்தை உறுதி செய்யணும்? அப்ப நம்ம ஏற்கனவே நேரத்தை உறுதி செய்யறதுனாலதான், அதாவது வகை இருக்கிறதுனாலதான் கூட்டம் பதட்டத்தில் ஒன்று சொல்லுவாங்க. நீங்க நேர கட்டுப்படே இல்லைன்னா அந்த இடத்துல கூட்டம் இருக்காது. இப்ப அதுலதான் எடப்பாடியார நான் போட்டு வலியுறுத்தி கேட்கிறேன், நீங்க இந்த கடைகள் வணிக நிறுவனத்துக்கான கட்டுப்பாட்டு நேரத்தை நீங்க பிக்ஸ் பண்ணவே வேண்டாம். இரவு 10 மணி, 11 மணி, 12 மணி அவ விரும்புற வரைக்கும் வணிகம் நடந்துட்டு நான் அப்ப கூட்டம் ஒரு இடத்துல கூடாது. உண்மையிலேயே ஒரு சமூக இடைவெளி வேணும்னா, இந்த நோய் பரவாம இருக்கணும்னா ஊரடங்கு முதல்ல தளர்த்தும். அது மத்திய அரசு நான் இன்னும் ஓரளவுக்கு தளர்த்திருக்காங்க. நான் இன்னும் மத்திய அரசையும் வலியுறுத்துறேன், பாஜக அரசு மோடி பிரதமர் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன், இந்தியா முழுக்க நீங்க தளர்வை உடனடியா நீங்க ஊரடங்கு உத்தரவை ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நீங்க இன்னைக்கு கூட கிண்டியில தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அப்புறம் ஏழை சாதாரண மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு மனிதனுடைய இயல்பான உளவியல் அந்த கட்டுப்பாட்டு தன்னைத்தானே சிறைப்படுத்திக்கிட்டு 40 நாள்ங்கிறது சர்வதேச WHO World நம்ம ஹெல்த் ஆர்கனைசேஷனோட கூட
தொழிற்மண்டலங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து நீங்க பேசுறீங்க. இப்ப சில தொழிற்சாலைகள் நிறுவனங்களை விதிகளுக்கு உட்பட்டு 80 பணியாளர்கள் மினிமம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிற்சாலைகள் 10% 20% பணியாளர்களை கொண்டு இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிறுவனமே வாகனத்தை கொண்டு வந்து அவங்கள அழைச்சிட்டு போகணும், பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பல தொழில் முனைவோர் வணிகர்களுக்கெல்லாம் அந்த ஊரடங்கு பெரிய அழுத்தத்தை தந்ததில்லை. இந்த தளர்வு ஒரு தொழில் முனைவோருக்கு வணிகர்களுக்கு என்ன வாய்ப்பை தரும்னு நினைக்கிறீங்க? இப்ப கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப எனக்கு வந்த கேள்வி உடனே இந்த தளர்வு அறிவிச்சிட்டாங்க. இப்ப தொழிலாளர்களை நாங்க வந்து இடப்பெயர்வு செய்வதற்கு இப்ப மறுபடியும் நாங்க ஏதாவது அனுமதிச்சுட்டு வாங்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஏற்கனவே பல நிறுவனங்கள் தன்னுடைய தொழிலாளர்களை அவர்களுடைய மாவட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப நாளை காலையில தளர்வு அடிப்படையில ஊரக பகுதியில தொழில் நிறுவனங்கள் பாதி தொழிலாளர்களை வைத்து, அதாவது 50 தொழிலாளர்கள் வைத்து இயங்கலாம்னு அரசே உத்தரவிட்ட பிறகு, இப்ப பக்கத்து அருகாமையில் இருக்கிற 2 மாவட்டங்கள் அவருடைய வீடுகளில் இருந்து இந்த தொழிற்சாலைக்கு அவர் பயணம் செய்வதற்கான அனுமதி சீட்டை பெறுவதில் இருக்கிற நெருக்கடி குறித்து என்னட்ட கேட்டாங்கன்னா, அரசிடம் கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப தான் அந்த கேள்வி வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த நெருக்கடி எல்லாம் இல்லாம பண்றதுதான் சமூக இடைவெளிய கூட்டம் நோய் தொற்று பரவாம தடுக்குங்கிறது. ஆகவே இந்த பொது போக்குவரத்தையும் அனுமதிக்கணும், குறிப்பா ஆட்டோவை எல்லாம் அனுமதிக்கலைன்னா நான் எப்படி நீங்க அவசரத்துக்கு ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போவீங்க? அதுலதான் விக்ரமராஜா சொல்றதும் சரிதான், டாக்டர் சொல்றதும் சரிதான், மகேஸ்வரி அம்மா கூட இன்னும் நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் அரசு கிட்ட. நம்ம எல்லாரும் கோரிக்கை வச்சு மக்களுடைய அரசு நம்முடைய அரசு. ஒரு கேள்வி, அரசுன்ற இடத்தில் வந்து நீங்க பொருளாதார சுணக்கம் பத்தி பேசுறீங்க, நோய் தொற்று மின்னல் வேக நோய் தொற்றை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. நமக்கு நியூயார்க் வந்து கண்முன்னே இருக்கிறது, சமூக இடைவெளி இல்லை, மக்கள்லாம் ஊரடங்கு இல்லாம இருக்கிறப்ப அந்த அபாயம் நம்ம கண் முன்னாடியை விட்டு இன்னும் விலகலை. எப்படி பொது போக்குவரத்தெல்லாம் உடனே திறந்து விட முடியும்? இல்ல, இப்ப இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அது வந்து முழுக்க முழுக்க ஐரோப்பாவில் குறிப்பா இங்கிலாந்துல, பிரான்ஸ்ல, ஸ்பெயின்ல, இத்தாலியில, அமெரிக்காவில மாதிரி வேற எந்த நாட்டிலையும் இது நம்ம நினைக்கிற நம்ம பயன்படுத்துற அந்த மின்னல் வேக சமூக தொற்றாக அது ஆசியாவினுடைய மிகப்பகிர பகுதியில் அது பரவவே இல்லை. அது குறிப்பா பாகிஸ்தான்ல இல்லை, இந்த இலங்கையில் இல்லை, இந்தியாவில் இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து 40 நாள் 50 நாள் பார்த்துக்கோம். அப்போ இது நாமளாக அஞ்சு கற்பனையாக இது சமூக தொற்றாக பரவிடும்னு ஒரு நம்மளா அஞ்சு ஊதிஞ்சு தெளித்திருக்கிறோம். சரி பரவாயில்ல, ஒரு கட்டத்து வரைக்கும் இருந்தாச்சு, இனி பொறுத்திருக்குது. இது கொரோனா நோய் தொற்றை விட ஒரு சமூகத்தினுடைய வேறு பொருளாதார தொற்று இன்னும் கூடுதலான தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக ஒரு அறிவு சார்ந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மிகப்பெரும்பான்மையாக மக்கள் தொகை கொண்டிருக்கிற இந்தியாப்பட்ட நாடுகள்ல 70-80 மக்கள் அன்றாட தேவைகளுக்காக உழைத்து தன்னுடைய வாழ்வியலை இயல்பாக நடத்தக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய நம்முடைய தேசத்தில் நோய் தொற்றுள்ளவர்களை கண்டறிந்து உரிய சிகிச்சை தந்து தனிமைப்படுத்திவிட்டு நோய் தொற்று இல்லாத பகுதியில் இயல்பான வணிக சூழல், வணிக சுதந்திரத்தை தரணும், சுதந்திரத்தை தரணும், இடத்துக்கு நீங்க விவாதத்தை நகர்த்தி இருக்கிறீங்க. இந்த தளர்வு கூட இன்னும் செய்திருக்கலாம் அப்படின்ற போது, வணிகர்களுக்கே தொழில் நிறுவனத்திற்கே சில ஆற்றாமைகள் இருக்கிற போது, நம்ம பேச வேண்டிய முக்கியமான அம்சம் லக்ஷ்மி உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வி, தளர்வு கொடுக்கப்படாத பல துறைகள் இருக்கின்றன, அதுலயும் அன்றாடம் பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப சலூன்லாம் நம்மளால ஓபன் பண்ண முடியாது, அவர்களுடைய நிலை என்னவாக இருக்க போகிறது? அவங்க இன்னும் இந்த ஊரடங்கு இன்னும் அடுத்த 2 வாரத்திற்கு காத்திருக்க வேண்டுமா? அந்த வகையினரை நீங்க எப்படி பார்க்கறீங்க லட்சுமி? இன்றைக்கு இந்த தளர்வு வந்திருக்கிறது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். இதை வந்து நம்ம எப்போ எதிர்பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் லாக்டவுனுக்கு போறதுக்கு முன்னாலே இதுக்கான எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது, இது மாதிரியான ரிலாக்ஸேஷன்ஸ் வரும் அப்படின்னு. ஏன்னா அப்பவே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் எம்எஸ்ஏ வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க, இது போன்ற ரிலாக்ஸேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அப்பவே இந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இப்ப வந்து நம்ம ஒரு பெரிய சவாலான ஒரு நேரத்துல ஒரு இக்கட்டில் தான் இன்னும் இருக்கும். அந்த நோய் தொற்றிலிருந்து முழுமையாக வெளியாகவும் ஆகவும் இல்லை, முழுமையாக வெளியாயிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மளால இப்ப பார்க்க முடியல. குறிப்பா வந்து சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இன்னும், அதாவது தமிழகத்துல சென்னையில வந்து இன்னமுமே அந்த அச்சம் வந்து அதிகமாகவே இருக்கு.
கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் வந்து நாங்கள் முழுமையாக கண்காணிக்கப்படும், கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸை வந்து அங்கேருந்து வெளியில் யாரும் வர முடியாது, உள்ளுக்கும் யாரும் போக முடியாது அப்படின்ற அறிவிப்பை அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அது அதை வந்து ரொம்ப உன்னிப்பாக வந்து அதை கவனிக்கணும். அது கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ்லேருந்து இத்தனை நாட்கள் வெளியானதுனால தான், அவர்களெல்லாம் வெளியாக வந்ததுனால தான் இன்றைக்கும் இந்த நோய் தொற்று வந்து குறையாமல் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஏப்ரல் 15th அப்புறம் இருந்தே கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் வந்து சென்னையில் மற்ற மாவட்டங்கள்லையும் அதிகமாயிருச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இன்னைக்கும் நம்பர்ஸ் குறையலை, இந்த க்வெஸ்சன் வருது இல்லையா? அதுக்கு இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து இவ்வளோ தளர்வுகள் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து 20% கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20% இயங்கலாம் அப்படின்றாங்க. அப்போ 20% இயங்கும்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்லேயே இருக்கக்கூடிய அங்கேயே வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவங்களை வச்சு இயங்கலாம் அப்படின்றாங்க. அது போக வந்து சிங்கிள் ஷாப் ஓனர்ஸ், அதாவது தனிப்பட்ட முறையில் கடைகள் வச்சிருக்கவங்க கடைகளை திறக்கலாம், வந்து காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்க இடங்கள்ல கடைகள் திறக்க முடியாது அப்படின்றாங்க. இங்க வந்து விக்ரமராஜா அவர்கள் சொன்னது போல லிக்விட் கேஷ் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு மகேஸ்வரி சொன்னாங்க கோயம்பேடுல எவ்வளவு பேர் வந்து போனாங்க, அப்படி இருக்கும்போது லிக்விட் கேஷ் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்னு. அது வந்து நிறைய சில்லறை வியாபாரிகள் வந்து போனதுனாலதான் ரீட்டைல் மட்டும்தான் பெரிய அளவுல அங்க இருந்திருக்கு. பெரிய ஹோல்சேல் இருந்திருக்கா இல்லையாங்கிறது நமக்கு வந்து தெரியாது. எவ்வளவு அங்க வர்த்தகம் நடந்ததுன்றத அரசாங்கம் தான் அந்த புள்ளி விவரங்களை வெளியிட முடியும். ஆனா வந்து கோயம்பேடு திறந்திருந்ததுனாலயே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நோய் தொற்றை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு பெரிய கிளஸ்டராகவும் மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த தளர்வுகள் வந்து நமக்கு எந்த விதத்திலையும் தொற்று பரவாம இருக்கும் அப்படின்ற ஒரு உறுதிய அரசாங்கத்தினால இந்த நிலையில கொடுக்கவும் முடியாது. ஒரு சவாலான ஒரு தருணத்துலதான் அரசாங்கம் இருக்கு, மக்களும் வந்து அரசாங்கத்துக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு சூழல்ல இருக்காங்க. ஊரடங்கு அப்படின்ற போது அந்த ஊரடங்கை வந்து மதிக்கணும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே தொடக்கத்துல இருந்து இந்த அரசாங்கம் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதில் ஒரு தடுமாற்றத்தை சந்தித்துக் கொண்டே இருந்திருக்கிறது. அந்த தடுமாற்றம் தான் நமக்கு இன்னைக்கு 50 டேஸ்க்கு அப்புறமும் நம்மளோட நம்பர்ஸ் வந்து அதிகமாவே இருக்கு. இன்னைக்கு வந்து தொற்றிலிருந்து விடுபட்டவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் கியூரானவங்க நிறைய பேர் இருந்தாலுமே தினம் அந்த பாசிட்டிவ் கேசஸ் நம்பர் சொல்லும் போது அது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு பேனிக்கை எல்லாரும் பற்றியும் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. தொற்று குறையாதோ, என்ன ஆகும் இனிமேல் அப்படின்னு. ரெண்டாவது, லாக்டவுன்ல இருந்ததுனால இந்த 40 நாட்கள் வந்து கையில கேஷ் இல்லை, அது போக வந்து வெளியில போக முடியல. மிடில் கிளாஸும் அப்பர் மிடில் கிளாஸும் எப்படியோ சமாளிச்சிருப்பாங்க, ஆனா கீழே பிபிஎல் ஃபேமிலிஸ் நீங்க நினைச்சு பாருங்க, அவங்களுடைய சங்கடங்கள் வந்து அதிகம். இன்னைக்கு ஒருவேளை இந்த தளர்வுகள் வந்து, அதாவது இந்த தளர்வுகள் வரப்போகுது, தளர்வுகளுக்கு பிறகு எல்லா இடங்கள்லயும் வந்து 20% இயங்க போறோம் அப்படின்னாலுமே மைக்ரண்ட் லேபர்ஸ் எல்லாம் திரும்பி போயிட போறாங்க. அப்ப என்ன ஆகும், லேபர் இல்லாம, அந்த லேபர் இல்லாம எத்தனை இண்டஸ்ட்ரி இயங்க முடியும்? நீங்க தனியரசு அவர்கள் வந்து மேற்கு மாவட்டங்கள் பத்தி அவருக்கு அதிகமாவே தெரியும். அந்த வெஸ்டர்ன் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அந்த ஜோன்ஸ் எல்லாமே வந்து மைக்ரண்ட் லேபர்ஸ் அங்க நிறைய வேலை பார்க்கக்கூடிய பகுதிகள் இருக்கு. அவங்க எல்லாம் அதை திரும்பி போயிடுறாங்க அப்படின்னா இந்த 50 நாட்கள் அரசும் சரி, அந்தந்த நிறுவனங்களும் சரி, அந்த 50 நாட்களா அவங்கள வந்து வச்சிருந்து அவங்களுக்கு எல்லா செலவுகளையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்ப அவங்க திரும்ப போயிட போறாங்க, ஆனா இப்ப திரும்ப ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுன்ற போது எவ்வளவு பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சு பார்க்கணும். திரும்ப வந்து ஒரு ஒர்க் போர்ஸ் வந்து நீங்க நிறைய சிக்கல்களை நீங்க பட்டியலிடுறீங்க, ஆனா பலரும் மருத்துவ நிபுணர்கள் சொன்னது வந்து நீங்க நினைக்கிற இயல்பு வாழ்க்கைக்கு உடனே திரும்ப முடியாது. கொரோனா வைரஸ்ன்றது வந்து ரொம்ப காலம் நம்மளோட இருக்க போகிறது. இந்த சவாலுக்குள்ளதானே நம்ம ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியும். ஆமா விஜயன், அததான் நான் சொல்றேன், சவால் இருக்கதா செய்யுது, இல்லைன்னு நான் சொல்லல. இந்த தளர்வுகள் பெரிய சிக்கலை உண்டாக்க போகுதுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சதுதான். எபிடமியாலஜிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, ஹர்ட் இம்யூனிட்டி மட்டும்தான் இதுக்கான ஒரு பெரிய தீர்வை கொடுக்க போகுது. அந்த ஹர்ட் இம்யூனிட்டி எப்போது எப்படி உருவாகுங்கிறது யாராலையுமே சொல்ல முடியல. ஜெர்மன், ஸ்வீடன் போன்ற நாடுகள்ல வந்து ஹர்ட் இம்யூனிட்டிக்காக அந்த லாக்டவுனை ரிலீஸ் பண்றாங்க, தொற்று மிகப்பெரிய அளவுல பரவ ஆரம்பிக்குது, திரும்பவும் லாக்டவுன் வருது. இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து எந்த ரிலாக்சேஷனும் கொடுத்துட முடியாது. ஆனா தளர்வுகள் தேவைதான், தளர்வுகளுக்கு உட்பட்டு இப்ப இந்த தளர்வுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மக்களும் சரி அரசும் சரி அந்த கட்டுப்பாடுகளை மதித்து நடக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். இல்ல அப்படின்னா இந்த நோய் தொற்று வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத ஒரு சூழலுக்கு போயிடும். அதுக்கு உதாரணம் தான் கோயம்பேடு, அதுக்கு உதாரணம் தான் கோயம்பேடு கிளஸ்டர். சரவணன் சார், இதுல குறிப்பாக மகேஸ்வரி அவர்கள் சொன்ன ஒரு அம்சம் வந்து இந்த நிதி பற்றி எல்லாம் பேசுறப்ப ஒரு மாநில அரசால் முடியாத ஒரு டார்கெட்டை நீங்க பிக்ஸ் பண்றீங்க. 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லுவது, 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றது, உங்களுக்கு நிதியை பற்றி தெரியாம இல்லை, ஒரு அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதற்காகவே இவ்வளவு நிதி கொடுங்கன்னு சொல்றீங்க அப்படின்ற ஒரு பார்வையை ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க சரவணன். இல்ல இல்ல, அதுக்கு முதல் மேடம் சொன்ன விஷயத்துல திமுக முரண்பாடா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இந்த கொரோனா தொற்றை வந்து கையாள்வதில் ஆளுங்கட்சி எவ்வளவு தடுமாறுச்சு,
எவ்வளவு முரண்பாடோட பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தினமும் ஒரு அறிக்கை மாற்றி மாற்றி மக்களை எந்த அளவுக்கு குழப்பியது. மனசாட்சியை படி சொன்னோம்னா யாராச்சும் ஒருத்தர் குழப்பம் இல்லாம காலைல எழுந்திருப்பாங்களா? இன்னைக்கு என்ன அப்படின்னு குழப்பத்தோடய எழுந்திருச்சிருப்பாங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்ற நிலையில தான் இருந்தது. பொருளாதாரத்துக்கு நீங்க வரும்பொழுது 40 நாளைக்கு அவங்க வந்து வேற 1000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அது தமிழகத்தில் எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா இப்ப மத்திய அரசு சார்ந்து சொல்லும் பொழுது குடும்பத்துக்கு 5000 ரூபாய், 13 கோடி பேருக்கு இந்திய இருக்கு, 65000 கோடி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நிலையில அவங்க வந்து ஒரு 68000 கோடி கார்பரேட் கடனை வந்து இது பண்றாங்க, கட்ட வேணாம்னு சொல்லி தள்ளுபடி பண்றாங்க. அந்த மாதிரி சூழல் இருக்கிறது. இப்ப தமிழக அரசு வந்து நமக்கு வேண்டிய மத்திய அரசுக்கு தொகுப்பை வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க வலிமையாக இல்லை. இல்லை இந்நேரம் அவங்க கிட்ட சண்டை போட்டு மத்திய அரசு வாங்கியிருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அரசு கிட்ட இல்ல. போதுமான அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. நீங்க குரல் எழுப்பணும், நீங்க என்ன செய்யறீங்கன்னு முதலமைச்சர் கேள்வி கேட்டார். எம்பிக்கள்லாம் என்ன செய்யறீங்க கேட்டார். ஆமா, இப்ப அங்க நம்ம பார்லிமெண்ட் நடக்கும் பொழுது எல்லாமே எங்களோட எம்பி தான் பேசினாங்க. இப்ப அந்த பார்லிமெண்ட் இல்ல, நடக்கல. இல்ல போன முறை நீங்க இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அதனால அந்த விஷயம் வேற. ஆளுங்கட்சியா நிச்சயம் வந்து பிரதம மந்திரி வந்து முதல்வர் கிட்ட தான் பேசுறாரு. வீடியோ கான்பரன்ஸ்ல அனைத்து முதல்வர்கிட்ட பேசும் பொழுது நம்ம முதல்வர் பேச வாங்க வேண்டியதுதானே? அந்த அளவுக்கு வாங்க முடியல. விக்ரமராஜா, இந்த பணப்புழக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான அம்சம். நீங்க பொருளாதார பணப்புழக்கம் இருக்கணும்ன்றது. 1000 ரூபாய் தன்னால் முடிந்த தன் சக்திக்கு உட்பட்டு மாநில அரசு கொடுத்தாச்சு. ஆனா 5000 ரூபாய்ன்றது மாநில அரசின் சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு பணம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அதாவது அதுக்கப்புறம் மகேஸ்வரி சொன்னது கோயம்பேடு மார்க்கெட்டை பாருங்க, வாங்கும் சக்தின்னு நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் எல்லாம் பாருங்கன்ற ஒரு பார்வையும் இருக்கு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். காய்கறி மார்க்கெட்டில் கூட்டம் இருப்பது சாதாரணமான வாங்கும் சக்தி பெரிய அளவுக்கு இருக்குது என்பதை நிரூபிக்க முடியாது. நீங்கள் வாங்கும் சக்தி இந்த கடந்த மாதத்தை விட இந்த மாதம் கடுமையாக குறைவை ஏற்படும். சகோதரி மகேஸ்வரி, நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டும். ஏன்னா கடந்த மாதத்திலே முழு சம்பளம் அனைத்து ஊழியர்களும் வாங்கியிருக்காங்க. இந்த மாதம் எவ்வளோ பேர் சம்பளம் வாங்குகிறாங்க, எவ்வளோ பேர் சம்பளம் வாங்காமல் இருக்காங்கிற பட்டியலை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் அவர்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கு முன்பு எதை வாங்க வேண்டும் என்று எண்ணினார்களோ அதை வாங்க முடியாமல் பசிக்கு மட்டும் உணவு வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வாங்கும் சக்தி மக்களிடத்தில் மிக குறைந்திருக்கிறது. அதை தவிர்த்து சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கோயம்பேடில் கூட்டம் கூட்டம் என்றே சொல்லி கொண்டிருக்கிறோம். இதற்கு எடுத்துக்காட்டு என்பது கோயம்பேடு மார்க்கெட்டை இப்போ தான் புதிதாக பார்ப்பவர்களுக்கு தான் அது தெரியும். எப்பவுமே கோயம்பேடு மார்க்கெட்டில் காலையில் வந்து பரபரப்பாக தான் இருப்பாங்க. அங்கே பணியாற்றக்கூடியவர்கள் மட்டும் 10000 பேர் இருக்காங்க, ஊழியர்கள் மட்டும் 10000 பேர் இருக்காங்க. இன்று அவர்களெல்லாம் பெருமாரியான ஊழியர்கள், சொந்த ஊருக்கே போயிட்டாங்க, இங்கே இல்லை. ஆகவே அந்த கோயம்பேடு பகுதி என்பது எப்போவுமே காலை வேளைகளிலே பரபரப்பாக இருக்கும். காய்கறி என்பது காலையில் வந்து ஒரு 11 மணிக்கெல்லாம் கடையுள்ளே வந்து ஒரு 12 மணிக்கு விற்றா தான் காய்கறி. சார், எல்லாம் பரபரப்பாக இருந்தால் எல்லா சாலைகளும் முடக்கப்பட்டிருக்கு சார். இப்போ ரங்கநாதன் தெருவை பார்த்தா காட்சியெல்லாம் பசங்க வந்து கிரிக்கெட் விளையாண்டு. தனி மனித இடைவெளி இல்லாமல் நம்ம எப்படி கொரோனா? அதாவது ரங்கநாதன் தெருவை பொறுத்தவரையில் மக்கள் அன்றாடு பயன்படுத்தக்கூடிய பொருள் கடைகள் அங்கே அதிகமாக கிடையாது. ஆனால் காய்கறி என்பது அன்றாடு மக்கள் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க கோயம்பேடு என்று சொல்லி, நாங்கள் எங்கள் உயிரை பணைய வைத்து தான் அந்த காய்கறியை மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருந்தோம். இதை நீங்க பார்க்கணும். இல்ல, உங்க உயிரும் முக்கியம் இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா வணிகர்கள் வியாபாரிகள் உயிரும் அரசுக்கு கட்டாயமா முக்கியம். அதே வேளையில இந்த கொரோனா எப்படி உள்ளே வருகிறது என்று சொன்னால், இந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து அதிகமான வாகனங்கள் எண்ணிக்கைகள் அதிகமா வருது கோயம்பேடு. வெளி மாநிலத்தினுடைய வாகனங்கள் அதிகமா கோயம்பேடுக்கு வருகிற காரணத்தினால் அந்த கொரோனா வந்து உள்ளே பரப்பக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அங்கு மாசு கட்டுப்பாடு என்பது நாங்கள் மிக மிக கட்டாயமாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பொதுமக்கள்லேருந்து அனைவருமே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண கூலி தொழிலாளி மாஸ்க் போடணும்னா கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பொதுமக்கள் இதுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இது வெற்றி பெற முடியும்னு. இதே அதே போன்று பொருளாதாரம் என்பது இன்று தமிழக முதல்வர் அவர்கள் கட்டாயமாக நாங்கள் ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம். சாமானிய வியாபாரிகள் என்று சாமானியர்கள் என்று சொன்னால் சலூன் கடை, பெட்டிக்கடை, மெக்கானிக் ஷெட், இந்த மாதிரி பல வரிசைகளை எங்களால் தொட முடியும். அவருடைய வாழ்வாதாரம் மிக இழந்திருக்கிறாங்க. ஒரு 5000 ரூபா அவங்களுக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம். மளிகை ஜாமானும் கேட்டிருக்கோம் அவங்களுக்குலாம் 1 மாத காலத்திற்கு. இதையெல்லாம் இந்த தருணத்தில் அரசு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பது அரசு, கேட்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் நாங்கள். ஆக கட்டாயமாக தரப்பட 5000 ரூபாய் அதுக்கான விளக்கத்தை நான் மகேஸ்வரி அவர்கள். இல்லை, நீங்கள் இன்னொரு விஷயம் சார் சொல்லிடுறேன். இப்போ இந்த வருவாய் ஈட்டி தருகின்றவர்கள் நாங்கள் நீங்கள் பார்க்கணும்.
இந்த வருவாயை ஈட்டி தந்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள். சரி, நம்ம அதற்கான விளக்கத்தை நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நம்ம பேசலாம். நியூஸ் செவன் தமிழ் ட்விட்டர் பக்கத்தில் முன்வைத்த கேள்வி என்பது, ஊரடங்கில் தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய தளர்வுகள் என்ன விளைவை ஏற்படுத்தும்? பொருளாதாரத்தை சீராக்கும் 12 விழுக்காடு, இயல்பு வாழ்க்கையை மீட்கும் 15 விழுக்காடு, பெரிய தாக்கம் இருக்காது 18 விழுக்காடு, நோய் தொற்று அபாயம் 55 விழுக்காடு. மகேஸ்வரி, 2 கேள்விகள் என்கிட்ட இருக்கு. இந்த நோய் தொற்று அபாயம் இருக்கு அப்படின்றத லக்ஷ்மியும் குறிப்பிட்டாங்க, சரவணனும் குறிப்பிட்டு சொன்னார். அந்த சவால் ஒன்று பெருசாக இருக்கு. இன்னொன்று, குறிப்பாக இப்போ தளர்வே கொடுக்காத இப்போ சலூனில் வேலை பார்க்குறவங்கலாம் இருக்கிறாங்க, அது மாதிரி ஒரு செக்டர் பெருசாக இருக்கு, அவங்களுக்கான நிதி அப்படின்ற ஒரு நெருக்கடியும் அரசுக்கு இருக்க தானே செய்யுது. அதை நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கே. கண்டிப்பாக, அதாவது நிச்சயமாக இந்த ஊரடங்கினால் மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரும் கேள்விக்குறி ஆகியிருக்கிறது என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்களுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்பதிலே அரசிற்கு ஒரு 2 பட்சமான எண்ணமே கிடையாது. கண்டிப்பாக உதவ வேண்டும். ஆனால் நிதிநிலை ஆதாரங்களை எல்லாம் கணக்கிலே கொண்டு என்ன இயலுமோ அவற்றை வந்து அம்மாவின் அரசு கனிவோடு பரிசீலித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். ஏனென்றால் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பார்கள். ஆனால் கேட்காமலே கொடுக்கின்ற அரசு அம்மாவின் அரசு. பசியறிந்து பாலூட்டும் அன்னையை போல தமிழக மக்கள் கேட்காமலேயே அவர்கள் தேவையை அறிந்து அவர்களுக்காக நல்ல பல திட்டங்களை தந்து கொண்டிருப்பவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். ஆகவே மக்கள் அது உண்மையான அந்த வழியை உணர்ந்தவர் என்கின்ற அடிப்படையிலே ஒரு சாமானியர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்திலே சாமானிய மக்களினுடைய பிரச்சனைகளை உணர்ந்து அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முடிவை கண்டிப்பாக எடுப்பார்கள். லட்சுமி அவர்கள் சொன்னார்கள், இந்த அரசு தீர்க்கமான முடிவு எடுக்காமல் தள்ளாடிய காரணத்தினால்தான் இன்றைக்கு நோய் தொற்று பெருகிவிட்டது என்று. எந்த அடிப்படையிலே இப்படி ஆதாரமற்று அவர் பேசியிருக்கிறார்? ஒரு பத்திரிகையாளராக எப்படி இவர் பேசினார் என்பது உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் தொடர்ந்து ஒரு மைல்கல்லாக சொல்லிக் கொண்டிருப்பது கேரளா. கேரளத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு ஒப்பீடு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, 81 நாட்களில் கேரளாவில் 2094 பேர் குணமாயிருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்திலே 635 பேர். இது பழைய கணக்கு. அதே போன்று சாம்பிள்ஸ் டெஸ்டட் பார்த்தீங்கன்னா 81 நாளில் அவங்க 19756 சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து 45 நாள்லேயே 46965 சாம்பிள்ஸ். அதே போன்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் லேப்ஸ் நம்ம தான் அதிகம். அவங்க 16 டெஸ்டிங் லேப் இருக்கு, நம்ம கிட்ட 46 டெஸ்டிங் லேப் இருக்கு. அதே போன்று பல வகைகள்ல ஐசோலேஷன் பெட்ஸ் பாத்தீங்களா, அவங்க 20,000 இருக்கு ஐசோலேட் பண்ண பேஷண்ட்ஸ். ஆனா நீண்ட பட்டியலே இருக்கு. 2 விஷயம் அதுல இருக்கு மகேஸ்வரி. ஒரு குறிப்பாக தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றப்போ தட்டுங்க, நீங்க மத்திய அரசின் கதவுகளை தட்டுனீங்களா அப்படின்ற கேள்விதான். மாநில அரசின் நிதிச்சுமை எல்லாரும் அறிந்ததுதான், அது ஒன்று. இரண்டாவது, இந்த பட்டியல்ல எவ்வளவு லேப் இருக்கு, எவ்வளவு ரெக்கவரி ரேட், அதெல்லாம் சிறப்பா இருக்கு. ஆனா நோய் தொற்று பாதிப்பு அததான் லட்சுமி சொன்னதா நினைக்கிறேன் விஜயன். உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அதே மாதிரி நம்ம இவரு தனியார் அண்ணா ஒன்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, வியாபார நிறுவனங்கள் எல்லாம் 10 மணி 12 மணி வரைக்கும் நடக்கட்டுமேனாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கே தெரியும் இது வந்து தேசிய அளவில் கொடுக்கப்பட்ட ஊரடங்கு. ஆக 7 மணியிலிருந்து மறுநாள் காலை 7 மணி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ அந்த ஊரடங்கிற்கு உட்பட்டு அதை மிஞ்சி நாம் செய்ய முடியாது. அதற்குள் என்னென்ன தளர்வுகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை நாம் மிகச்சரியாக அவரே அறிவுபூர்வமாக அறிவுபூர்வமாக ஆய்ந்து மிக அற்புதமான ஒரு தளர்வுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நோய் தொற்று அபாயம் அப்படின்ற இடத்துல தான் மக்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. எந்த இடத்துல இந்த நோய் தொற்று அபாயம் அதிகமாகும்னு நீங்க சந்தேகிக்கிறீங்க லட்சுமி? முதல்ல அவங்க மகேஸ்வரி வந்து ஆரஞ்சு அந்த ஆப்பிள்ல கம்பேர் பண்றது வந்து ரொம்ப சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரளாவோட பாப்புலேஷன் 3.48 crores தான், நம்மளோட பாப்புலேஷன் வந்து 6.79 crores. அப்ப நம்ம பாப்புலேஷனுக்கு நம்ம எவ்வளவு அளவு டெஸ்ட் பண்ணிருக்கணும்? இந்த இன்னைக்கு 10,000 அப்படின்ற இந்த டெஸ்டிங் வந்து மிட் ஏப்ரல்ல இருந்திருக்க வேண்டாமா? டெஸ்டிங்கை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப காலதாமதமாக தான் அதிக அளவுல நம்ம டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். டெஸ்டிங் லெபார்டரிஸ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 15 April அந்த நேரங்கள்ல வந்து ஒரு 21 லேப்ஸ் வரைக்கும் டெஸ்டிங் கெப்பாசிட்டி வந்து 21 லேப்ல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய
பெர்மிஷன்ஸ் வந்து ஐசிஎம்ஆர்ல இருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப அன்னைக்கே ஏன் வந்து டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணல? அப்ப வரைக்கும் நம்ம டார்கெட்டட் டெஸ்டிங் தானே பண்ணிட்டு இருந்தோம். சிம்டம்ஸ் இருக்க பேஷண்ட்ஸ், சாரி பேஷண்ட்ஸ் அப்படிதான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் வந்து ஏசிம்டமேட்டிக்கா இருக்கவங்களையும் ரேண்டமான டெஸ்டிங்கையும் அன்னைக்கு வந்து நம்ம தொடங்கல? அன்னைக்கு ஒருவேளை டெஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய கிளஸ்டர் வந்து உருவாகி இருக்காது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து நம்ம கோயம்பேட பத்தி பேசுறோம், கோயம்பேடுல வந்து நிறைய கூட்டம் எப்போதுமே இருக்கு அப்படின்னு வந்து அவங்க விக்ரமராஜா சொல்றாங்க. உண்மைதான், கோயம்பேடு வந்து ஏசியாவோட மிகப்பெரிய ஒரு பெரிய மார்க்கெட். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லா ஃப்ரூட் எல்லாமே அங்க அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15,000 பேர் கூடக்கூடிய பகுதி தான். இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா அதுக்கான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் முதலிலேயே உருவாக்கி இருக்க வேண்டாமா? கட்டுப்பாடுகள் உருவாக்கப்பட்டிருந்தது. என்ன, கை கழுவுங்க, மாஸ்க் போட்டுக்குங்க, எல்லாமே சொன்னாங்க. சோசியல் டிஸ்டன்சிங்கும் நம்ம எல்லாத்தையும் சொன்னோம். ஆனா அதை வந்து பின்பற்றுனாங்களா இல்லையாங்கிற கேள்வி இருந்தது இல்லையா? வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் வண்டியெல்லாம் வந்து போனுச்சு. எப்படி வந்து போனாங்க, ஏன் வந்து போனாங்க, அவங்கள அந்த கட்டுப்பாடுகளை உருவாக்கி இருக்க வேண்டாமா? அதுதானே இன்னைக்கு வந்து நம்மள இன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கு. இதை தாண்டி வந்து நோய் தொற்றுக்கான அபாயம் இன்னும் வந்து அதை வந்து நம்ம நீங்கி வரல. இன்னும் ரெட் ஜோன்ல தான் இருக்கும். ஆரஞ்ச் ஜோனுக்கு போனா கூட ஒருவேளை அந்த பயம் நமக்கு நீங்கி இருக்கும். நன்றி சரவணன் சார். இப்ப முதல் சுற்றுலேயே நீங்க நோய் தொற்று அபாயத்தை பத்தி பேசுனீங்க. இந்த பொருளாதாரத்தை சீராக்கும்ன்ற மக்கள் மட்டும் முடங்கல, பொருளாதாரமும் முடங்கி போயிருக்கு, வணிக நிறுவனங்கள் முடங்கி போயிருக்கு. அதை இந்த தளர்வு சீராக்காதா? அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தராதா? நிச்சயம் வந்து இது வந்து யானை பசிக்கு சோல போறின்ற மாதிரி. அதனால இது வந்து அந்த தளர்வு பெரிய அளவுக்கு வந்து இது போக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா, பொது போக்குவரத்தை இன்னைக்கு நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கோமோ அன்னைக்கு மக்கள் வந்து வாங்கக்கூடிய இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் குறைய போகிறது. ஆமா, அப்புறம் இவங்க ஹோட்டல்ல வந்து பார்சல் மட்டும் வாங்கலாம்ன்றாங்க. ஒண்ணு என்ன செஞ்சிருக்கலாம், சமூக விலகலை கடைபிடித்து நீங்க எப்படி நீங்க கடைகளில் போய் வாங்குறீங்களோ பொருள் வாங்குறீங்க, அந்த மாதிரி கூட இவங்க ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு இவங்க போறதுக்கு அனுமதி வச்சிருக்கணும். அப்புறம் ஏற்கனவே தனியரசன் சொன்ன மாதிரி இந்த டைமிங் வந்து ரொம்ப ஆடு டைமிங். அதே வைரஸ்க்கு எதுவும் இது இருக்கான்னு தெரியல, அதுக்கு இந்த டைத்துல தான் வைரஸ் பரவும்னு கணக்கு இருக்கான்னு தெரியல. ரொட்டீன் டைத்தை விட்டுருந்தாலே மக்கள் வந்து ஒரு பரபரப்பு இல்லாம அமைதியா போய் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்கும். அதனால இவங்க வந்து மகேஸ்வர் மேடம் சொன்னாங்க, தட்டுங்கள் திறக்கப்படும்னாங்க. மத்திய அரசு கதவை இவங்க தட்டி இருக்கணும். நமக்கு வேண்டிய தொகுப்பு அவங்களால வாங்கிட்டு வர முடியல. மத்திய அரசு அவங்கள தட்டிடுமோன்னு நினைச்சு பயந்து இருந்துட்டாங்க. கேட்காமே கொடுக்குற அரசுன்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், நீங்க கேட்காம தரக்கூட வேண்டாம். ரேபிட் கிட் டெஸ்ட்ல 245 ரூபாய்க்கு விற்க வேண்டிய டெஸ்ட் கிட்ட வந்து நீங்க புதுவாதமா வேண்டாம் சரவணன். மத்திய அரசின் கதவுகளை தட்டுறதுல உங்க கரங்கள் வேண்டாமா? திமுக எம்பிகளோட கரங்கள் இருக்க வேண்டாமா? கட்டாயமா எங்க தலைவர் அதுக்காக வலியுறுத்தி இருக்கிறாங்க. நிச்சயமாக பொது போக்குவரத்து இதெல்லாம் வந்த பிறகுதான் இயல்பு வாழ்க்கைன்னு அவங்க நம்புவாங்களோ? அதத்தான் சொல்றேன், இந்த தளர்வு என்பது கட்டுப்பாடுடன் கூடிய தளர்வு. ஆகவே இந்த தளர்வினால் இயல்பு வாழ்க்கை சீராகாது, அதுதான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நோய் தொற்று அபாயம் 55 விழுக்காடு இருக்கு. அபாயம் நம்ம ஏத்துக்கிறோம், நம்ம அபாயம் இல்ல, இது இது பரவவே பரவாதுன்னு முழுமையான முடிவுக்கு வரல. நோய் கண்டறியப்பட்ட நபரை தனிமைப்படுத்தி சிகிச்சைக்கு உள்ளாகிவிட்டு வழக்கமான நோய்களை போல இது சமூக தொற்றாக ஆசியாவில் பரவவே இல்லை என்பதை நம்ம வந்து இந்த கடந்த கால கொரோனாவுடைய குண நலன்களை ஆய்வு செய்த பிறகு ஒரு அறிவுசார் சமூகம் நாம வந்து தொடர்ந்து இந்த கொரோனாவினுடைய இந்த குண நலன் இந்தியாவில் சமூக தொற்றாக மாறல, தமிழ்நாட்டில் சமூக தொற்றாக மாறல. தமிழ்நாட்டில் சென்னையில் அது ஒரு கோயம்பேடு என்கின்ற இந்தியா முழுக்க பல மாநிலங்களிலிருந்து நகரத்தின் பல பகுதிகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 200,000 பேர் இந்த ஊரடங்கு உத்தரவு நேரத்தில் கூடி களைவதற்கு அனுமதித்து இருப்பது இதுதான் நெருக்கடி. இதுதான் நோய் தொற்று பரவது காரணியாக இருந்துவிட்டது. அது நோய் தொற்றுக்கான சங்கமமாக நாமே ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்ங்கிறதுனாலதான் இந்த கட்டுப்பாடு இந்த ஊரடங்குதான் நோய் தொற்று பரப்புவது. ஆகவே இந்த நோய் தொற்று பரவுவதற்கு மக்கள் கூடாம இருக்கணும்னா முழுமையான வணிக சுதந்திரம் நடமாடுறதுக்கு அனுமதிச்சாலே எல்லா கடையிலையும் நீங்க போய் ஒரு 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 நிமிஷத்தை வாங்கலாம். எந்த குடியரசு சார், அதுல ஒரு ஒரு அம்சம் நம்ம கவனிக்க வேண்டும். மகேஸ்வரி அவர்களே அதை கோடிட்டு காமிச்சாங்க, ஏதோ தமிழக அரசு விதிமுறைகளை வகுக்கல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இந்திய அரசு விதிமுறைகளை வகுக்குது, இந்தியாவிற்கு WHO கைட்லைன்ஸ் கொடுக்கறாங்க. நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல? ஏதோ தமிழ்நாடு மட்டும் தன்னிச்சையா ரூல்ஸ
ஃபார்ம் பண்ண மாதிரி நம்ம பேச முடியாது இல்ல. மாநிலங்கள் மக்களினுடைய வாழ்க்கை சூழல் அல்லது அங்க இருக்கிற நோய் தொற்றினுடைய கூடுதல் குறைவு அதனுடைய பாதிப்பு சாதகபாதங்களை உணர்ந்து மாநில அரசிடம் நீங்க இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருந்தேன். இந்த பொறுப்பு ஒப்படைக்கணும். ஆகவே நான் இந்த மாநில அரசுகிட்ட ஒப்படைச்சிருந்தாலே இன்னும் நான் சொல்றேன், எடப்பாடி அவர்கள் முழு தளர்வை கொடுத்திருப்பாரு. இங்க தமிழ்நாட்டில் கொரோனாவே இல்லாமல் ஒழிச்சிருப்போம், மக்கள் நிம்மதியா வாழ்ந்திருப்பாங்க. ஆகவே மத்திய அரசாங்கத்தில் தான் கோரிக்கை வைக்கிறேன். நான் சகோதரி மகேஸ்வரி நான் விளக்கிடுவேன். நன்றி தனியார். விக்ரமராஜா சார், பெரிய தாக்கம் இருக்காது அப்படின்றத வந்து இயல்பு வாழ்க்கையில பெரிய தாக்கம் இருக்காதா, வணிக ரீதியா பெரிய தாக்கம் இருக்காதா, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? போக்குவரத்து என்பது ஒரு பெரிய சூழல். அந்த போக்குவரத்து முறையாக மாவட்டம், இப்போ ஒரு மாவட்டத்துக்கு எல்கைக்குள்ளவே போக்குவரத்து இல்லாமல் இருக்கு. இப்போ பல மாவட்டம் சென்னை என்று சொன்னால் ஒரு தொழில் ஆதாரம் என்பதை சொன்னால் சென்னை மக்கள் மட்டும் சென்னையில் வாங்குறது இல்லை, பல மாவட்டங்களிலிருந்து பல ஊர்களிலிருந்து அதையும் தாண்டி வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு கூட பெரிய பெரிய நிறுவனங்களே போய் பொருள் வாங்குவது வழக்கம். ஏன்னா அவங்க தான், அப்படி ஒரு நிலை தான் இப்போ நம்ம நடைமுறையில் இருந்தது. ஆனால் இப்போ எப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே இருப்பவர்கள் வெளியிலேருந்து பொருள் வாங்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஒன்று, பொருளாதாரம் என்பது ஒரு நெருக்கடியான சூழல் இருக்காங்க. ரெண்டு, மூன்றாவதாக பொருள் வாங்குவது கூட, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருள் வாங்குவது கூட வெளி மாநிலத்துக்கு வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒரு தடைப்பட்டு கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறது. மளிகை பொருள் கூட தேவையான அளவுக்கு இருக்கிறது, ஆனால் அங்கே சோப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே ஒரு 50 விழுக்காடு பொருட்கள் தட்டுப்பாடாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கேட்ட பொருள் இருக்காது. டீ ஒரு பிராண்டு கேட்குறீங்கன்னா அந்த பிராண்டு எங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா அதையெல்லாம் இனிதான் ஒன்று ஒன்றா சீரமைப்பதற்கு, இந்த தளர்வு என்பது அதுபோன்ற நிலைப்பாடுகளை சரி செய்வதற்கு ஒரு காலக்கெடு. முதல் படி தான் இது வந்து உடனடியாக நிறைவு பண்ண முடியாது. ஆனால் முதல் படி எதுவுமே இல்லாத இடத்திற்கு ஒரு முதல் படி கிடைத்ததற்கு நம்ம நன்றி சொல்கிறோம். இதான் உண்மை நல்ல. நன்றி சார். இதே போன்று வியாபாரிகளுக்கு பொறுத்தவரையில் இன்று நான் சொல்கிறேன், ஜிஎஸ்டியில் இந்தியாவிலே 3வது மாநிலம் அதிகமான வரி கட்டக்கூடிய மாநிலம் நம்ம தமிழக அரசு, தமிழ்நாடு. இதை தமிழ்நாட்டு அரசு புரிந்து கொண்டு தமிழக வியாபாரிகளுக்கு உதவிட வேண்டும். தமிழ்நாடு வணிகர்கள் பேரவை தொடர்ந்து வலியுறுத்துகிறது, எங்களுடைய வியாபாரிகளை கைவிடக் கூடாது என்பதை பேரவை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.